சிபிஎஸ்இ கேள்வித்தாள் தயாரித்தவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என சு.வெங்கடேசன் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் சிபிஎஸ்இ தலைவர் திருமிகு மனோஜ் அகுஜா அவர்களுக்கு எழுதியுள்ள கடித விவரம் வருமாறு. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வின் கேள்வித்தாளில் வாசிப்பு உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ளது. அது குடும்ப அமைப்பு பற்றி மிகவும் பிற்போக்கான கருத்துக்களை கொண்டதாக உள்ளது. இதோ அதன் பகுதிகள் சில. பெண் விடுதலை என்பது குழந்தைகள் மீதான பெற்றோர் அதிகாரத்தை சிதைத்திருக்கிறது என்பதை மக்கள் தாமதமாகவே உணர்கிறார்கள். கணவனின் செல்வாக்கிற்கு கீழ்ப்படிதலை மனைவி ஏற்பதன் வாயிலாகவே அவள் தன் குழந்தைகளிடம் இருந்து கீழ்ப்படிதலை பெற முடிகிறது. இந்த கருத்துக்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன. சமூக வரலாற்றின் பரிணாமத்தையும் பாலின நிகர்நிலை குறித்த நவீன சிந்தனைகளை மறுதளிப்பதாகவும் உள்ளது. சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இருந்திருக்காவிட்டால் இன்னும் சதி, குழந்தை திருமணம், தேவதாசி முறை போன்ற கொடூரங்கள் நீடித்து இருக்கும். நாம் எல்லோரும் அறிவோம், 1987 வரையிலும் கூட சதி அரங்கேறி கொண்டிருந்தது. ரூப் கன்வார் என்கிற 18 வயது பெண் திருமணமாகி 8 மாதங்களில் கணவனை இழந்து அவனின் சிதையில் ஏற்பட்டு உயிர் பறிக்கப்பட்டார். 1930களில் இந்தியாவில் 3 கோடி குழந்தை கைம்பெண்கள் இருந்தனர். நாம் நமது குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தர வேண்டும்? பெண்ணுரிமைக்கான பெருமை மிக்க போராட்டங்கள் இந்த கொடுமைகளுக்கு எல்லாம் எப்படி முற்றுப்புள்ளி வைத்தது என்பதை அல்லவா? ஆனால் கேள்வித்தாளை உருவாக்கியவர் மாணவர்கள் மத்தியில் பிற்போக்கான கருத்துக்களை தூவியிருக்கிறார்கள். இது அவர்களின் மனதை பாழ்படுத்தும் என்பதோடு தவறான பார்வைகளையும் பதியச் செய்யும். அரசியல் சாசனம் வலியுறுத்தும் பாலின சமத்துவத்துக்கு எதிரான கருத்துக்கள் இடம்பெற காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதோடு உங்கள் நிறுவனத்தின் கீழ் வரும் பள்ளிகள் பிற்போக்கான கருத்துக்களை பரப்பக்கூடாது என்று அறிவுறுத்துமாறும் வேண்டுகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.